அது என்னென்ன விஷயங்கள் எடுத்த. அதே மாதிரி வைகுண்ட கட்டத்தில் சுதந்திர பிரபத்தி விஷயமாக சொல்ற. எப்படின்னாக்க சதஸ்த பிரத்யேக ஆத்மனா ஜீவனா ஆத்ம உஜ்ஜீவனாய ஏன் மனுஷனரே அப்படின்னு ஆரம்பித்து பரமபத பரியங்கே பகவதா பரிபூர்ண தியான யோகம் முக்வா அனுசந்தான விசேஷாம்ச உபதிஷ ஸ்ரீமத் பாதார சிவசந்தியாத்வா அவதாகிராந்தன் சர்வாயோக சுகமாசீதா இத்தனேன அனன்ய பிரயோஜன விசித்திரோ யோக பிரதிநிதி கர்த்தவியத்தை விசித்தா. அதனால அங்கே எப்போ பார்த்தாலும் சதத்தை பிரத்யேகம் ஆத்மா ஆத்ம உஜீவனாய் ஏவ மனுஷன் இவ்வாறே என்ன ஒவ்வொரு ஜீவாத்மாரும் அவர்கள் உஜீவனை பொருட்டு இதை நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏவ மனுஷ்மரன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பரிபூர்ண தியான யோகம்லாம் சொல்லி அப்புறம் அனுசந்தான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லிட்டு முடிக்கிட்டே ஸ்ரீமத் பாதாரந்திரம் சரசகரம் தியாத்வா அனுசாகராந்திரம்னா சர்வாவே சுகமாசிதான் சொல்லி அதே பெருமாளுடைய அனுபவத்தில் அவன் திருவடியில் தியானம் பண்ணி தன்னுடைய சரீரம் மொத்தம் அதாவது நதியில் குளித்தா எப்படி உடம்பு மொத்தத்தையும் அது அதே மாதிரி அவனுடைய திருவடிகளில் அவனுடைய குணல் பூதிகள்லாம் நினச்சி அமிர்தம் அதனால் அமிர்த சாகரம் அதனால் அமிர்தசாகரத்தை நினைஞ்ச மாதிரி அவனுடைய அவயவங்கள் மொத்தம் அந்த சமூகத்தை நினைக்கிற மாதிரி அதுலேருந்து அதனால் சுகம் பெற்றவனாக இவன் நினைக்க வேண்டும் அப்படின்னு இப்போது இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சொனிஷைக்கு ஞானம் உள்ளவன் தானே பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போது இந்த அவன் எதிர்மான திருவிழில் சர்வாயோ சுகமா சீதா அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இவனுக்கு இந்த கட்டத்தில் விஷயங்கள் தெரியாதனே தர்ம வார்த்தை சொல்லவே போல சர்வாவே சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லணும். இந்த அர்த்தங்கள் புரிஞ்சுண்டு அவன் திருவிழியை செய்ய சொன்னாக்க இந்த பதங்களை அப்படியே ஒட்டும் நமக்கு. அதனால சுனிஷ்ட அதிகாரியுடைய காரியத்தை சொல்ற மாதிரி நீங்க சொல்ற அவன் வந்து பிரபஞ்சனுக்கு எல்லாரும் பண்ணலாம். அதனால இங்க அப்படிப்பட்ட பெருமைப்பட்டது இந்த வைகுண்டகத்தில்